திருச்சிற்றம்பலம் வாயானை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை தூயானை தூவெள்ளை ஏற்றான் தன்னை சுடத்திங்கச்சடையானை தொடர்ந்து நின்றையும் தாயானை தவமாய தன்மையானை தலையாய தேவாதி தேவத்கு என்றும் சேயானை தென்கூடல் திருஆலவாய் சிவனடியே சிந்திக்கப் பெற்றேன் நானே. திருச்சிற்றம்பலம் முனைவர் சதீஷ்குமார் அவர்கள் அனைவரையும் வரவேற்று உரையாற்றுவார்கள். ஸ்ரீல ஸ்ரீ குருமகா சன்னிதானங்களுடைய திருவடி கமலங்களுக்கு பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாளும் கோளும் நன்னிலை பொருந்திய இந்த நன்னாளிலே தமிழகத்தின் அன்னைமா நகரமாம் சென்னை மாநகரிலே செழுந்தமிழ் விழா இன்று அரங்கேறி நிறைவு பெறுகிற தருவாயிலே இருக்கிறது. இசைப்பேரறிஞர் திருமுறை கலாநிதி அரசவை கலைஞர் தருமபுரத்தாருடைய நூற்றாண்டு விழாவிலே நாம் அனைவரும் குழுமியிருக்கின்றோம். இதற்கு குருமகா சன்னிதானங்கள் திருவருளை பாலிக்கின்ற முகத்தானாக நம் குருமகா சன்னிதானங்கள் எழுந்தருளியிருக்கிறார்கள். குருமகா சன்னிதானங்களுடைய திருவடி கமலங்களுக்கு அனைவரின் சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். துறவியர் பெருமக்களிலேயே தமிழகத்திலேயே முதல் முதல் முனைவர் பட்டம் பெற்ற சன்னிதானங்கள் நம்முடைய குருமகா சன்னிதானங்கள் என்று சொன்னால் அதை நாம் ஏற்று போற்ற வேண்டும். 25 ஆண்டுகளுக்கு முன்பு வினையின் நீங்கி விளங்கி அறிவின் முனைவன் கண்டது முதல் நூலாகும் என்று தொல்காப்பியம் சொல்லும் அதற்கு எடுத்துக்காட்டும் இலக்கியம் போல குருமகா சன்னிதானங்கள் சைவ சமயத்தில் தோய்ந்து அதில் ஆய்ந்து நல்லதோர் முனைவர் பட்டத்தை முறையாக செய்து பல்கலைக்கழகத்தின் மூலமாக முனைவர் பட்டம் பெற்றவர்கள். இந்த உலகத்திலேயே 2 பேருக்குத்தான் மூர்த்தி என்கின்ற பட்டம் இருக்கிறது என்று பத்மஸ்ரீ அவ்வை நடராஜன் ஐயா அவர்கள் சொல்லுவார்கள். ஒன்று சிவபரம்பொருள் மூர்த்தி, இரண்டாவது ஓதுவா மூர்த்திகள் என்று சொல்வார்கள். அப்பேற்பட்ட வகையில் ஓதுவா மூர்த்திகளை பேணக்கூடிய பெருமகனாக பெருந்தகையாக குருமகா சன்னிதானங்கள் வந்திருக்கிறார்கள். ஒரு சின்ன குறிப்பை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சன்னிதானங்கள் குருமகா சன்னிதானங்களாக பட்டம் ஏற்று 3 ஆண்டுகள் கூட இன்னும் நிறைவேறவில்லை, ஆனால் 100 ஆண்டுகள் போற்றுகிற எத்தனையோ திருப்பணிகளை செய்திருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். குறிப்பாக இளம் பிள்ளைகள் சிறப்பாக சமயத்தில் தோய வேண்டும், சமுதாயத்திற்கு ஆட்பட வேண்டும் என்பதற்காக 1.5 கோடி மதிப்பீட்டில் ஓதுவா மூர்த்திகள் சிறப்பாக பயிற்சி எடுப்பதற்காக கட்டிடம் ஒன்றை கட்டி கொடுத்து அதற்கு முறையாக யயாதி போன்ற ஓதுவா மூர்த்திகளை நியமித்து அதிலே தற்போது 44 இளம் நாற்றுக்களை நாற்றங்காலாக அங்கே இருக்கிறது என்று சொன்னால் அவர்களெல்லாம் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பனையோலை தொடங்கி பல்லூடகம் வரை நம்முடைய பன்னிரு திருமுறைகள் சென்று சேர வேண்டும். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பரம்பொருளே பின்னை புதுமைக்கும் பெயர்த்தும பெற்றியன் என்று மணிவாசகப் பிறந்தகை திருவாய் மலர்ந்திருளிய வண்ணம் நம்முடைய திருமுறைகள் எல்லாம் ஓலைகளில் மட்டும் தூங்கக்கூடாது. இன்றைக்கு நான் ஒரு இளைஞன், இன்றைக்கு பல்வேறு இளைஞர்கள் இளைய சமுதாயம் காலையில் எழுந்தவுடன் பல்லை தேய்க்கிறோமோ இல்லையோ செல்லை தேய்க்கிறோம். அந்த செல் ஊடகமாக இருக்கக்கூடிய அலைபேசியிலும் கூட நம் திருமுறைகள் தான் தட்டி எழுப்ப வேண்டும் என்பதற்காக குருமகா சன்னிதானங்கள் 12 திருமுறையும் அதிலே ஏற்றி அப்ளிகேஷன் ஆப் என்கின்ற வகையிலே கொடுத்திருக்கிறார்கள். தேவாரம் என்கின்ற ஆப்பின் மூலமாக பல்லூடகத்தின் மூலமாக கவர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அது குருமகா சன்னிதானங்களுடைய திருவடி கமலங்களுக்கு அதற்காக நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக வெறும் தேவாரத்தை மட்டுமல்லாமல் தேவாரத்திற்கான குறிப்புரை பொழிப்புரை அதிலும் குறிப்பாக டிரான்ஸ்லிட்டரேஷன் டிரான்ஸ்லேஷன் என்கின்ற வகையிலே ஒலிப்பெயர்ப்பு மற்றும் மொழிபெயர்ப்பு என்கின்ற வகையிலே நம்முடைய சாத்திரங்கள் எல்லாம் எல்லாருக்கும் போய் செல்ல வேண்டும் என்பதற்காக குருமகா சன்னிதானங்கள் திருவுளம் பாலித்து அப்படியெல்லாம் செய்திருக்கிறார்கள். இது நூற்பணி, கோவில் பணி என்று எடுத்துக்கொண்டால் குருமகா சன்னிதானங்கள் இதுவரைக்கும் அருளாட்சிக்கு வந்ததற்கு பிறகு 15 திருக்கோவில்களை புனரமைத்து சிறப்பாக செய்திருக்கிறார்கள். அதிலே குறிப்பிடத்தக்க திருக்கோவில்கள் என்று சொன்னால் நம்முடைய பிறவி துன்பத்தையும் உடற்பிணியும் உள்ளப்பிணியும் போக்கக்கூடிய புல் இருக்கு வேலூர் என்று சொல்லப்படுகிற வைத்தீஸ்வரன் திருக்கோவில், அண்மையிலே திருக்கடவூர் திருக்கோவில், அண்மையிலே குத்தாலம் திருக்கோவில் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். சென்னையிலே அடிக்கடி வெள்ளம் வருவது இயற்கையாகி போய்விட்டது. அதை பற்றி ஒரு கவிஞர் புது கவிதை சொன்னார்,
ரோட்டில் ஓட வேண்டிய லாரிகளெல்லாம் ஆற்றில் ஓடியதால் ஆற்றில் ஓட வேண்டிய நீரெல்லாம் ரோட்டில் ஓடி நீதி கேட்டது, அதுதான் சென்னை வெள்ளம் என்று. அப்படி சென்னை வெள்ளம் வந்தபோது மக்களெல்லாம் பரிதவிக்கிறார்கள் என்று குருமகா சன்னிதானங்கள் இளைய சன்னிதானமாக இருக்கும் போது களத்தில் நின்று இறங்கி நம் கடன் பணி செய்து கிடப்பது என்கின்ற வகையிலே சமுதாய பணி செய்த குருமகா சன்னிதானம் இவர்கள் என்று சொல்லலாம். அது மட்டுமல்ல, அண்மையிலே கொள்ளை நோய் நம்மை பதாத பாடுபடுத்தியது. அப்போது தருமை தமிழ் வரக்கும் தருமையிலே என்ன செய்தார்கள் என்றால், அந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளை அவர்களை பேணி பாதுகாத்து அவர்களுக்கு மருத்துவ உதவி செய்ய வேண்டும் என்று திருவுளம்பாளையத்து குருமகா சன்னிதானங்கள் கல்லூரி வளாகத்தில் இருந்த வகுப்பறைகளை எல்லாம் மருத்துவமனைக்கு அந்த மருத்துவ ஆரோக்கியம் செய்வதற்கு ஆட்படுத்தி கொடுத்தார்கள். பெற்றோர்கள் வந்து முறையிட்டார்கள். அப்படி இருந்தால் மாணவர்கள் எப்படி கல்வி கற்பது என்று கேட்கிற போது குருமகா சன்னிதானங்கள் சொன்னார்கள், முதலில் உயிரை காப்பாற்ற வேண்டும், இரண்டாவதாக கல்வியை பார்த்து கொள்ளலாம் என்று. உயிரை காப்பதற்கு குருமகா சன்னிதானங்கள் வாழும் கடவுளாக இருந்து நமக்கெல்லாம் வழிநடத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது சமுதாயத்திற்கு செய்த சேவை. சரி, ஓதுவா மூர்த்திகளுக்கு என்னென்னவெல்லாம் செய்திருக்கிறார்கள் என்று நாம் பார்த்தால், தமிழ் வளர்க்கும் ஞானப்பண்ணையாகிய தர்மயாதியிடம்தான் இதுவரைக்கும் 150 மேற்பட்ட ஓதுவாமூர்த்திகளுக்கு பட்டம் வழங்கி சிறப்பித்த ஞானப்பண்ணை. அதில் குறிப்பாக 25 பட்டங்களை குருமகா சன்னிதானங்கள் திருக்கரத்தால் வழங்கியிருக்கிறார்கள் என்பது அவருடைய மணிமகடத்தில் மற்றும் ஒரு மாணிக்கக்கல். அதிலும் குறிப்பாக அதிலே பெரும்பான்மையாக இருப்பவர்கள் ஓதுவாமூர்த்திகள் என்று சொன்னால் அதை நாம் மறுக்கவே முடியாது. திருமுறை கலாநிதி என்கின்ற விருதை திருவாமூரிலும் சீர்காழியிலும் பட்டம் மட்டும் கொடுக்காமல் அவர்களை முறையாக பேண வேண்டும் என்பதற்காக பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் என்கின்ற இலக்கணத்திற்கு எடுத்துக்காட்டு இலக்கியம் போல அன்று குருமகா சன்னிதானங்கள் தொடங்கியதை தொட்டு தொடர்கிற வகையிலே 500 ரூபாய்க்கு தங்கம் விற்ற காலத்தில் தொடங்கி இன்றைக்கு 50,000 ரூபாய்க்கு தங்கம் விற்றாலும் விலையுடைய அருந்தமிழை வைத்திருப்பவர்கள் அவர்கள் ஓடும் செம்புனும் ஒக்கவே நாக்கு நோக்குகிற மடம் நம் மடம் என்று சொல்லி பணம் பிரிதல்ல அவர்களை பேண வேண்டும் என்கின்ற திருமுடம் பாதித்து குருமகா சன்னிதானங்கள் 1 சவரன் தங்க நாணயத்துடன் அந்த திருமுறை கலாநிதி என்கின்ற விருதை தருகிறார்கள் என்று சொன்னால் அதற்கெல்லாம் நாம் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இது மட்டுமில்லாமல் இதற்கு சன்னிதானங்களுக்கு முன்பாக இருந்த 26வது குருமகா சன்னிதானங்கள் பண்ணிசையின்பால் மிகவும் அன்பு பாராட்டக்கூடியவர்கள். அவர்களுடைய நினைவாக ஆண்டுக்கு 2 ஓதுவாமூர்த்திகளை பேணுகிற வகையிலே நல நிதி கொடுத்து அவர்களை பேணி காக்கிற ஒரு பெரும்பொறுப்பை குருமகா சன்னிதானங்கள் ஆற்றி வருகிறார்கள் என்று சொன்னால் அதை நாம் நினைவு கூற வேண்டும். அத்தகு சிறப்பு மிக்க குருமகா சன்னிதானங்கள் இன்றைக்கு எழுந்தருளி தெளிவு குருவின் திருமேனி ஆண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருகுரு சிந்தித்தல் தான் என்கின்ற வகையிலே குருவே இங்கு எழுந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, தன்னுடைய ஆன்மார்த்த மூர்த்தியாக இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமானையும் சென்னை மாநகருக்கு அழைத்து வந்து நமக்கு திருவருளையும் குருவருளையும் சேர்த்து இணைத்து தருவதற்காக சன்னிதானங்கள் எழுந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது நாம் செய்த தவப்பயன். அத்தனை சிறப்பு மிக்க குருமகா சன்னிதானங்களை விழாக்குழுவின் சார்பாக இருந்து கேட்கக்கூடிய பக்தர்கள் சார்பாக திருவடிகளுக்கு வணக்கம் தெரிவித்து வருக வருக என்று வரவேற்கின்றோம். அடுத்து ஒரு அருமையான நூல், வெளியில் தெரியாத வேர்கள், எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரு நூல். அந்த நூலை இப்பொழுது நீதியரசர் அவர்கள், டி ராஜா அவர்கள், சென்னை உயர் நீதிமன்றம் அவர்கள் அந்த நூலை வெளியிட்டு தலைமை உரையாற்றுவார்கள். மாமலர் நறுங்குழல் குண்டலிட நித்தில மணிப்பிறை நிலாவரிப்ப வதனகம்போருகத்து திடவள மணிக்குலைக்கண் மடனாயிர் உதயம் செய்ய காமர் புரந்தரவின் மின்கலந்தாளன கவினுதர் பட்டம் ஒளிர கடுத்தணி பழுத்த இருள் மேயவள இலகையிட கட்டுமேகளை ஒழிப்ப வாமமிகு புன்னகை அரும்பமென் சாயர்க்கு மடநடை குண்டொடர்ந்து மயிலனம் வரசுருதி மொய்த்திடும் சிற்றடி மணந்த மலரோடலாவி தேமளி சிலம்புகள் களின் களின் என பெருந்திரு மடந்தாய் வருகவே செய்தவத் தருமுனிவர் மொய்த்தவத் துறையில் வளர் தெய்வத கொடி வருகவே. எல்லாம் வல்ல அம்பலவானுடைய திருவடிகளை வணங்கி நம்மையெல்லாம் சைவ சமய பெருமக்களையெல்லாம் தலைமை பீடமாக இருந்து நம்மை நாளும் வழிநடத்தி கொண்டிருக்கிற குருமகா சன்னிதானம் அவர்களுடைய பொன்னார் திருவடிகளையும் வணங்கி
மேடையில் வீற்றிருக்கின்ற நீதியரசர் ஐயா உள்ளிட்ட அத்துணை சான்றோர் பெருமக்களையும் வணங்கி மகிழ்கிறேன். மேடையில் கணம் தாங்காது என்பதற்காக மேடைக்கு கீழே அமர்ந்திருக்கிற அத்துணை சான்றோர்களையும் வணங்கி மகிழ்கிறேன். ஒரு நல்ல நூல், வெளியில் தெரியாத வேர்கள் என்று பெரிய புராணத்தை மையமாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு சிறந்த நூல். இன்றைக்கு இளம் பிள்ளைகளுக்கு பெரிய புராணத்தை பற்றிய ஒரு சுவாரஸ்யம் வேண்டுமென்றாலும் சரி, அல்ல வீடுகளிலே இருக்கிற மனைவியை மதிக்க வேண்டுமென்றாலும் சரி, அல்லது தாயை எப்படி மதிக்க வேண்டுமென்றாலும் சரி, வீட்டினுடைய பெண் பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு பெரிய புராணம் காட்டுகிற பாதையை வெளியில் தெரியாத வேர்கள் என்ற நூலை படித்தால் நாம் அதன் மூலம் நம் வாழ்க்கையினுடைய நுட்பத்தை தெரிந்து கொள்ள முடியும் என்பதை இந்த நூல் பறைசாட்டுகிறது. ஒரு 17 கட்டுரைகளின் மூலமாக அவர் விளக்கி இருக்கிறார். 63 நாயன்மார்களில் காரைக்கால் அம்மையார், இசைஞானியார், மங்கையர்கரசியார், இந்த மூன்று பேரும் நமக்கு தெரிந்த 63 நாயன்மார்களில் இருக்கிற பெண்பால் நாயன்மார்கள். அவர்கள் அல்லாது கிட்டத்தட்ட பெரிய புராணத்தில் 38 பேர் பெண்கள் தன்னுடைய தியாகத்தினால் 63 நாயன்மார்களுடைய வாழ்க்கையை மிளிரச் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. அவர்கள்தான் வெளியில் தெரியாத வேர்களாக இருக்கிறார்கள். அவர் எழுதுகின்ற போது சிறுத்தொண்டர் கதை நமக்கெல்லாம் தெரியும், சிறுத்தொண்டருடைய பக்தி நமக்கெல்லாம் தெரியும். அதில் மிக நுட்பமாக நோக்கக்கூடியவர் திருவெண்காட்டு நங்கை என்கின்ற அவருடைய மனைவியார். திருவெண்காட்டு நங்கை கணவன் வீடிலே இல்லாத சமயத்தில் பைரவர் கோலம் கொண்டு இறைவன் வருகிறான். இறைவன் வந்த இறைவனை பார்த்து உள்ளே இருந்து முதலில் வந்தவர் தாதி பெண் தான் முதலில் வெளியே வந்து காலிலே விழுந்து வணங்கி நீங்கள் அகத்துக்குள்ளே இருங்கள் என்று சொல்லுகிறார். அதன் பிறகு அவருடைய இல்லத்தரசியான திருவெண்காட்டு நங்கை உள்ளே இருந்து வந்து இங்கேயே நீங்கள் இருந்தருளும் என்று சொல்லுகிறார்கள். சற்று நேரத்தில் அவரும் வந்து விடுகிறார். நான் பெண்கள் இருக்கிற இடத்தில் நான் தனித்திருக்க மாட்டேன் என்று ஒழுக்க நெறியோடு வந்த இறைவன் தனியாக ஒரு இடத்தில் அமர்ந்திருப்பதாக சொல்லி செல்கிறார். சற்று நேரத்தில் சிறு தொண்டரும் அங்கே வருகிறார். வந்தவுடன் நாங்கள் இருக்கதா சொன்னோம், அவர் தான் இல்லாமல் போயிட்டாரு என்று சொன்னவுடன் அவரை தேடி பிடித்து அழைத்து வருகிறார்கள். நான் நரப்பசு தான் உண்பேன் என்ற வரலாறெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த இடத்தில் இந்த காரியத்தை நரப்பசுவை நான் இட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சரியான, அதாவது நரப்பசு என்றால் ஏதோ ஒரு நரப்பசு விலை கொடுத்து வாங்கிடலாம், ஆனால் வீட்டினுடைய தளச்சம் பிள்ளையாகவும் தாய் பிடித்து கொள்ள தந்தை அறுக்கக்கூடியவனாக நிலையிலே இருக்க வேண்டும். விலை கொடுத்து விற்பவர்களாக இருந்தாலும் யாரும் இந்த காரியத்தை செய்ய மாட்டார்கள். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், யான் உய்ய வேண்டுமெனில், சிறு தொண்டருடைய வாக்கு சேக்கிலார் சொல்வதாக அமைகிறது, யான் உய்ய வேண்டுமெனில், நான் உய்ய வேண்டுமென்றால் நீ இந்த காரியத்தை செய்து கொடுக்கணும் என்று சொன்னவுடன் கண்டிப்பாக நூலாசிரியருடைய நுட்பம் இந்த இடத்திலே வெளிப்படும். அப்பொழுது கற்பனையாக அவரே எழுதுகிறார். கண்டிப்பாக அவர் யோசித்திருப்பார், பிள்ளை முக்கியமா அல்லது கணவன் முக்கியமா என்று அவருக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் வந்துருக்கும். அப்போ கடைசியாக என்ன சொல்கிறார், யான் உய்ய வேண்டும் என்கின்ற வார்த்தை அவருடைய மனதை தைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் கணவன் இந்த காரியம் தடைபட்டு போனால் தன் உயிரை மாய்த்து கொள்வான், தன் கணவன் இறந்து போனால் நானும் என் உயிரை மாய்த்து கொள்வேன் என்கின்ற நுட்பத்தினாலே அவர்கள் பிள்ளை போனாலும் பரவாயில்லை என்று அது என் வாழ்வினுடைய பயன் என்று சொல்லி அவர் சொல்லுகிற வார்த்தை, நம்மை காக்க வரும் மணியை அழைத்து வாரீர் என்று ஒரு பன்மையோடு சிறு தொண்டர் சொன்னது நான் உய்ய, மனைவி சொன்னது நம்மை காக்கும் மணியை அழைத்து வாருங்கள் என்று இருவருக்கும் சேர்ந்த புண்ணிய பலனை பேசி சிந்தித்தவர்கள் நாயன்மாருடைய மனைவிகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக இந்த கட்டத்தில் நமக்கு முடிவு என்னவென்றால், அந்த தாதை பெண் வீட்டிலே இருக்கிற ஒரு பணிப்பெண் தலைக்கறி வேண்டும்னு சொல்றார். இன்னா முன்னமே தெரிஞ்சுதான் நான் செஞ்சு வச்சேன். இந்த ஞானம் அவருக்கு எப்படி வந்திருக்கும்? ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கும்ல, சிறு தொண்டருக்கு வரல, சிறு தொண்டருடைய மனைவிக்கு வரல. ஐயா அவர்கள் மிக நுட்பமாக நமக்கு ஒரு பதிலை தருகிறார். காணுதல், பார்த்தல், நோக்குதல் என்ற மூன்று சொல்லாடல், காணுதல், பார்த்தல், நோக்குதல், இந்த மூன்றுக்குமே பார்க்கறதான் பொருள் வெளிப்படையாக சொல்லிடலாம். ஆனால் காணுதல் என் பார்த்தல் என்பது, இப்போ நான் உங்கள்கிட்ட பார்த்துருக்கேன்னா இது பார்த்ததோடு முடிஞ்சு போச்சு. காணுதல் என்பது, காணுதல்னா பார்க்குறதோடு முடிஞ்சு போட்டு, பார்த்தல்னா காணுதலையும் கடந்து அவர்கள் உள்ளத்துக்குள் வந்து விட்டார்கள் என்று பெயர். நோக்குதல் என்பது ராமாயணத்தில் வருகிற அண்ணலும் நோக்கினால் அவனும் நோக்கினால் என்ற வரிகளிலே பார்த்த மாத்திரத்திலே அவருடைய உணர்வுகள் பரிமாறப்பட்டதை போல சேக்கிழார் எழுதுகிறார். இவர் இறைவன் என்ன செய்தாராம்,
வந்த தாதையை நோக்கி நோக்கி பார்த்தாராம். அப்பொழுதே அவருடைய அஞ்ஞானம் என்பது விளக்கப்பட்டு மெஞ்ஞானம் அவருக்குள் செலுத்தப்பட்ட காரணத்தினால் நரப்பசுவையும் இவர் கேட்பார் என்கின்ற நுட்பத்தை அவர் மிக நுணுக்கமாக பதிவு செய்திருக்கிறார். நின்ற சீர் நெடுமாறன் தவறு செய்கின்ற போது அவரை பக்குவப்படுத்தி அவர் வழிக்கு கொண்டு வருகிறார். கலர்ச்சிங்கர் வாழ்க்கையில் அவர் மனைவி தவறு செய்கின்ற போது அவர் கையை துண்டித்து விடுகிறார்களே, பக்குவமாக குணமாக சொல்லி திருத்தியிருக்கலாமோ என்று ஒரு ஏக்கத்தையும் அவர் பதிவு செய்திருக்கிறார் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சென்னை உயர்மி நீதிமன்ற நீதியரசர் டி ராஜா அவர்கள் தலைமையுரையாற்றுவார்கள். தரும சுவாமிநாதன் அவர்கள் ஒரு சைவ சித்தாந்த உலகின் இசைஞானி என்று போற்றப்பட்டவர். சென்னை தமிழிசை சங்கம் அவர்களுக்கு இசை பேரறிஞர் என்ற பட்டம் தந்து கௌரவித்திருக்கிறது. திருமுறை பாராயணத்தின் சிறப்பாக கிடைத்த பட்டங்கள் இவருக்கு 25க்கும் மேல் என்று சொல்கிறார்கள். ராஜா அண்ணாமலை செட்டியார் பிறந்தநாள் பரிசாக கிடைத்த 100,000 ரூபாயை கூட இவர் தர்ம ஆதீன தேவார பாடசாலை வளர்ச்சிக்காக மீண்டும் அங்கே அளித்திருக்கிறார். இதனுடைய சிறப்பு, இவருடைய மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால், நாம் எதை மறக்கக்கூடாதோ, எதை நாம் நினைக்க வேண்டுமோ அதை 10 ஆண்டுகளுக்கு முன்பாக 12 திருமுறைகளை படித்து 12 திருமுறைகளையும் நூல் வடிவிலும் மேலும் இசைத்தட்டு வடிவிலும் மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்று சொல்லி பதிவு செய்து மக்கள் முன்னிலே அவர் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஒன்றை நான் இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். 12 திருமுறைகளை பற்றி தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்திருக்கிறார் அன்புக்குரிய தருமபுரம் சுவாமிநாதன் அவர்கள். 12 திருமுறைகள் தமிழ் வேதங்கள், தமிழிலே உருவாக்கப்பட்ட வேதங்கள். மழை வர வேண்டும் என்று சொன்னால் இந்த 12 திருமுறைகளிலிருந்து ஒரு சில முக்கியமான பாசுரங்களை நீங்கள் பாடினால் மழை வரும். வறுமையை ஒழிப்பதற்காக, வறுமையிலிருந்து விடுபடுவதற்காக நீங்கள் இந்த 12 திருமுறைகளிலிருந்து பாடல்களை பாசுரங்களை பாடினால் வறுமை ஒழியும். போன உயிரை திரும்ப கொண்டு வர முடியுமா என்றால், கண்ணதாசன் தான் சொல்லுவார். கவிஞர் கண்ணதாசன் ஒரு பாடலிலே சொல்கிறார், இரவல் தந்தவன் கேட்கின்றான், அவன் இல்லை என்றால் விடுவானா? உறவை சொல்லி அழுவதனால் உயிரை மீண்டும் தருவானா? கோட்டுக்கு போனால் ஜெயிக்காது, கோட்டைக்கு போனால் திரும்பாது. இது கவிஞர் கண்ணதாசனுடைய கருத்து. ஆனால் 12 திருமுறைகளை படித்தவர்களிடம் நீங்கள் கேட்டால், இரவல் தந்தவன் கேட்கிறான், அவன் அதை இல்லை என்றால் விடுவானா என்றால், 12 திருமுறைகளை சொன்னால் இறைவன் அவன் அந்த உயிரை விடுவான், திரும்பவும். உறவை சொல்லி அழுவதனாலே அவன் உயிரை மீண்டும் தருவானா என்றால், உறவை சொல்ல வேண்டாம், 12 திருமுறைகளை சொன்னால் மீண்டும் அந்த உயிரை தருவான் என்று சொல்லி இந்த 12 திருமுறைகளை பாடி 10 வருடங்களுக்கு முன்பு நம் அனைவருக்கும் சென்று அடைய வேண்டும் என்பதற்காக நமது இந்த விழாவினுடைய முக்கியமாக தருமபுர சுவாமிநாதன் அவருடைய 100வது விழாவை இங்கே சிறப்பு செய்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை சொல்லி, வாய்ப்பு தந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நின்னாவார் பிறரன்றி நீயேயானாய், நினைப்பார்கள் மனத்துக்கு ஓர் வித்துமானாய்,
நின்னாவார் பிறரன்றி நீயேயானாய் நினைப்பார்கள் மனத்துக்கு ஓர் வித்துமானாய் மன்னானாய் மன்னவர்கோர் அமுதமானாய் மறை நான்குமானாய் ஆரங்கமானாய் பொன்னானாய் மணியானாய் பூமி மேல் புகழ்தக்க பொருளே உன்னை என்னானாய் என்னானாய் எண்ணி நல்லால் ஏழையேன் என் சொல்லி ஏத்துகேனே எல்லாம் அல்ல செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவருளையும் தர்மயாதின குருமணிகளினுடைய குருவருளையும் சிந்திக்கின்றோம். இன்றைய நாள் நம்முடைய தர்மயாதின ஞானப்பண்ணையில் தோன்றிய தர்மபுரம் சாமிநாதன் அவர்களினுடைய நூற்றாண்டு விழா. இந்த விழாவை எடுத்து மிக செம்மையாக மூன்று நாட்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற பொற்றாலம் ஐயா அவர்களினுடைய குழுவினருக்கும் இந்த விழாவிலே வெளியில் தெரியாத வேல்கள் என்கின்ற நூலினை வெளியிட்டு தலைமை உரையாற்றிய நீதியரசர் மற்றும் இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற பாராட்டுதலுக்குரிய ஏசிஎம் அவர்கள், சாரதா நம்பியாரூரன் அவர்கள் மற்றும் ஆதீன புலவர் பிரபாகரமூர்த்தி அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் எல்லாம் வல்ல செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவருளும் தர்மயாதின குருமணிகளினுடைய குருவருளும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து ஆசீர்வதிக்கின்றோம். ஒரு நூற்றாண்டு காலம், இதிலே 60 ஆண்டு காலம் வாழ்நாளை, ஒரு முக்கால் காலம் அவர்கள் 60 ஆண்டு காலத்திற்கு மேலாக திருமுறை பணிக்காகவே தன்னை அர்ப்பணித்து கொண்டிருக்கிறார். அவரை எத்தனையோ ஓதுவார்கள், நம்முடைய ஆதீனத்தில் தோன்றி பலரும் பாடி இசைப்பண் செய்திருக்கிறார்கள், பணி செய்திருக்கிறார்கள், திருமுறை கலாநிதி பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அவருடைய விழாவை கொண்டாடக்கூடிய அளவிற்கு ஒரு பெரும் பேறு பெற்றவர்கள் நம்முடைய தர்மபுரம் சாமிநாதன் அவர்கள் மட்டும்தான். அது தனக்கே உரிய ஒரு பாணியோடு அவர்கள் அதை செய்வார். யாருக்கும் தலை வணங்காதவர்கள், வணங்கா முடியும்னு சொல்கிறது அவரை அப்படி. அதனால் அவர்கள் நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் என்கின்ற கொள்கையிலே வாழ்ந்தவர்கள். உடையார் ஒருவர் தமர் நாம் அந்த கொள்கையினால் அவர் மேல் சட்டை அணிவது கிடையாது. வெளிநாடுகளுக்கு எத்தனையோ அழைப்புகள் வந்தது, ஆனால் அந்த அழைப்புகளுக்கெல்லாம் அவர் வெளியிலே செல்வதில்லை என்ற ஒரு கொள்கையை வைத்து என்னுடைய புகழ் இங்கிருந்தால் போகும்னு நினச்சார். ஆனால் அவர் ஒரு கட்டடம் எழுப்ப வேண்டுமே ஆனால் அஸ்திவாரம் சரியாக இருக்க வேண்டும். அந்த கட்டடத்தினுடைய அஸ்திவாரமாக கீழே இருந்து கட்டடத்தை பெருமைப்படுத்தியிருக்கிறார். ஒரு மரம் நன்றாக இருக்க வேண்டுமே ஆனால் வேர் நன்றாக இருக்க வேண்டும், இல்லாத வேர் பழுது வந்து விட்டால் மரம் பட்டு போயிடும். அவர் வேரிலே நீர் ஊற்றி உலகெங்கும் இருக்கின்ற சைவத்தை திருமுறையை கொண்டு செலுத்தினார்கள். அது நம்முடைய சாமிநாதன் அவர்களுக்கு உரிய பெரிய பங்கு. ஏனென்றால் திருமுறைகள் ஏட்டளவில் மட்டுமே இருந்தது, அதனை ஒரு பட்டி தொட்டி தோறும் சென்று பாடுகின்ற அளவிற்கு மக்களிடம் எடுத்து சென்ற பெருமை அவர்களுக்கு உரியது. முதலாவதாக நம்முடைய தர்மயாதினத்தில்தான் அவருடைய திருப்பள்ளி எழுச்சி. இதை இன்றைக்கு வரைக்கும் அதன் பிறகு பலமுறை அவர் திருப்பள்ளி எழுச்சி பாடியிருக்கிறார். அப்போ அமைந்தது போன்று அமையவில்லை என்று மீண்டும் அதை தேடி கண்டுபிடித்து நாங்கள் ஒரு 10 வருடத்துக்கு முன்பாக அதை வெளியிட்டோம். மீண்டும் அப்போ வந்து எல்பி ரிக்கார்டு அவர் சீர்காழி
திருஞான சம்பந்தம் இவர்களை கொண்டு முதல்ல எல்பி ரிகார்டில் நம்முடைய ஆதீனம்தான் அதை வெளியிட்டது. அதன் பிறகு அவர் கேசட்டு வாணி அவர்கள் மூலமாக கேசட்டு மூலமாக வெளியிட்டார்கள். அதையும் நம்முடைய ஆதீனங்களுடைய தேவஸ்தானங்களில் அப்போது 100,000 ரூபாய் கொடுத்து சன்னிதானம் அவர்கள் வாங்கி எல்லா இடத்துலையும் அதை ஒளிபரப்பு செய்தார்கள். நம்முடைய 23வது சன்னிதானம் காலத்தில் கடைசி 24வது சன்னிதானம் வந்தபோது அவர்களுக்கு பணிவிடையாக வந்தவர்கள் அவர்கள். அப்போது அவர்கள் இந்த சின்ன பிள்ளை தானே, அதனால் இவருடைய தியாகையருடைய கீர்த்தனையை பாடிட்டு போவார் பாடல்களை. அப்போது அருணந்தி தம்பிரான் அவர்கள் திருப்பனந்தால் அவர் நம்முடைய ஆதீன தேவஸ்தானமாக இருந்த திருநள்ளார் கட்டளை விசாரணையாக அங்கே இருந்தார்கள். அவர்கள் அங்கே வந்து தெற்கு முகப்பில் உட்கார்ந்துருக்கும் போது இவர் பாடிட்டே ஓடியிருக்கார். ஏங்குவா அவர் பேர் கோபால்னு பேர், பின்னாடி தான் சாமிநாதன் அவங்க தான் வச்சது கோபால். இங்கேவா அது அப்புறம்தான் அதை வந்து மாற்றி கோபாலுங்கிறது நம்முடைய சைவ மடத்துக்கு சரியாக இல்லை அப்படின்னு சாமிநாதன் பேரை மாற்றிச்சு. இங்கேவா நீ வந்து உன் குரல் நல்லா இருக்குது, தேவாரம் படிக்கிறியா அப்படின்னு கேட்டது. இவர் சரின்னு சொல்லிட்டு போய் உள்ளார சன்னியானத்துட்டு சொல்லிட்டார், தம்பிரான் சாமி இது மாதிரி என்னை கேட்குது அப்படின்னு. அப்போ சன்னியானத்து கூட கொஞ்சம் வருத்தம், ஆனால் நம்மகிட்ட பணிவிடையாக இருக்கிறவன் கூப்பிட்டு இவர் போதுவாராக்குறேன் சரின்ட்டு அதுவும் சரின்னு சொல்லி அப்போ தான் தொடங்கின நேரம் வேலாயுத ஓதுவார். அந்த 11 ஆர்ப்பாட்டங்கள் இருக்காதே தவிர அவரிடம் அந்த பயின்ற முறைமை அவ்வளோ செம்மையாக இருக்கும். அந்த வகையில் அவர்களிடம் பயின்று அவருக்கு விழா எடுத்து கொண்டிருந்த ஒரே ஓதுவார் அவர் தான். அவருடைய குருநாதரை மதித்ததின் காரணமாக அவரை இன்றைக்கு எல்லோரும் மதித்து கொண்டிருக்கிறோம் இல்லையா. அந்த அளவிற்கு அவர்கள் ஒரு கருத்தை சொல்லுகின்ற போது கூட அதற்காக பகை வருமே என்று கூட அவர் கருதுவதில்லை. நாம் ஒரு முறை முன்பு மடத்திலிருந்து நான் இங்கே தர்மியாதீனத்திற்கு வந்தபோது அப்போது சன்னிதானத்திற்கு அவர் ஒரு கடிதம் எழுதினார். இது மாதிரி நல்லா படித்தவர், இப்போது சைவ துறவிக்கு ஆள் கிடைக்காது, அதனால் இவர்களை எல்லாம் விட்டுடக்கூடாது. 24வது சன்னிதான காலத்தில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது. அவருக்கு நேராக வைத்தீஸ்வரன் கோயிலில் போய் தங்கியிருந்து அப்புறம் மனம் மாறி அவர்களை இது பண்ணாங்க என்று ஒரு 4-5 பக்கம் கடிதம் எழுதினார். அது மாதிரி எழுதுவதற்கு யாருக்கும் துணிச்சல் வராது. ஆனால் அவங்க முதலாளி, அவங்ககிட்ட போய் நம்ம சம்பளம் வாங்குகிறோம், நம்ம எப்படி எழுதுறது என்று தான் நினைப்பார்கள். அந்த நிகழ்வாக இருந்தாலும் அவர் கடிதம் கார்டு தான், 15 பைசா கார்டில் தான் பதில் எழுதுவார். அது மட்டும்தான் அவர் கவரில் வச்சு 5 பக்கம் கடிதம் எழுதினது. கடைசி காலத்தில் அவரும் நம்முடைய பூர்வாசிரம தந்தையாரும் சிதம்பரத்தில் ஒன்றாக பச்சைப்பம்மலையார் அந்த பாடசாலையில் தங்கி படித்தவர்கள். அதனால் அந்த தொடர்பையும் அதில் குறிப்பிட்டு அவர்கள் எழுதியிருந்தார்கள். நான் திருநெல்வேலி கட்டளை விசாரணையாக இருந்தபோது அப்போது அங்கே திருமுறை ஒரு அமைப்பு ஏற்படுத்தியிருந்தார்கள், வழிபாட்டு குழு என்று ஒரு அமைப்பு. அப்போது நம்மிடம் அவர் கேட்டார் நிதி கொடுக்கணும் அப்படின்னார். நான் சொன்னேன் நீ பாட வந்தீங்கன்னா கொடுக்குறாங்க அப்படின்னு. காசு தான் அவருக்கு கடவுள்னு சொல்லுவார் அடிக்கடி. ரெண்டு விஷயம் சொல்லுவார், எனக்கு மணியும் முக்கியம் மணியும் முக்கியம் அப்படின்னு. நேரப்படி சரியாக நேரம்னா அந்த நேரத்துக்கு வருவார், நேரத்துக்கு முடிப்பார், போயிடுவார். சரி நீங்கள் வா எவ்வளோ கேட்டாலும் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். அவர் அங்கே வந்தார், 115,000 ரூபா வசூல் பண்ணி கொடுத்து. அப்போ அவருக்கு எப்போதும் வந்தாலும் அதோடு மட்டுமில்ல, நித்தியம் 2 மணி நேரம் திருமுறையை பாடாமல் அவர் எந்த தொழிலும் செய்ததில்லை. சிரசாசனம் போடுவார், அதன் பிறகு அந்த பதிகங்களை பாடுவார். அவர் ஒரு ஓதுவா மூர்த்தியாக மட்டுமில்லாமல்
ஒரு திருப்பணி செல்வராகவும் திகழ்ந்தார். சேக்கிடார் பெருமானுக்கு கோயில் எழுப்பி வாங்குகிற நிதியெல்லாம் அதற்கு சேர்த்து ஒரு ட்ரஸ்ட் வைத்து அப்படியெல்லாம் கொண்டாடியவர்கள். அதனால்தான் இன்றைக்கும் அவருடைய புகழ் நிலைத்து நிற்கிறது. ஒரு முறை ஆச்சால்புரத்தில் நாங்களும் மற்றவர்களும் ஒரு அந்த ஞானசம்பந்தருடைய குருபூசை விழா, நமக்கு அவர் நமஸ்காரம் பண்ணார். திருநீர் பூசினோடனே நான் பக்கத்தில் இருந்தவர்களே அறிமுகப்படுத்தினேன். அவர் அதை பற்றி காதலே வாங்கிக்காத மாதிரியே நம்மகிட்டே பேசிகிட்டே இருந்தார். மீண்டும் ஒரு தடவை சொன்னால் அப்பயும் அவர் பற்றி இதுங்களா. ஆனால் அவர் பேசுகின்ற போது நாங்கள் ஓதுவா மூர்த்திகளை அமர வைத்து தான் பேசுவோம் பாடுவோம் என்று அவர்கள் பேசினார்கள். அடுத்து இவர் வழக்கமாக இவர் பேசுகின்ற போது ஓதுவார் பாடுவதோடு மட்டுமல்ல பேச ஆரம்பித்ததும் அவர் காலத்தில் தான். அதுக்கு முன்னெல்லாம் ஓதுவார்கள் பாடுவார்கள், ஆனால் ஓதுவார் பேசுவது என்று ஆரம்பித்தது அவர் தான். எதாக இருந்தாலும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு தான் பண்ணுவார். அப்போது அவர் சொன்னார், எங்களுடைய மடத்தில் எங்களுக்கு இண்டை சாத்துவாங்க, இண்டை சாத்திட்டால் நாங்கள் அவங்களுக்கு மனைவி மாதிரி. ஏன்னா வாக்கே நோக்கி மங்கை மணாலனை மூக்கே நீ முரலாய், அதனால் கணவன் முன்னாடி மனைவி உட்காரக்கூடாது, நாங்கள் என்றைக்குமே அவர்கள் முன்னாடி உட்கார்ந்ததில்லைன்னு சொன்னார். அவருக்கு ஏண்டா இது மாதிரி சொன்னோம்னு ஆயிட்டு. அப்படி உடனடியாக பதில் சொல்லுவது அந்த திறமை ஆற்றல் சொல் சுத்தம். அதோட ஒரு ஓதுவார்கள் இன்றைக்கு இந்த குழந்தைகள் பாடியதை இப்போ அவர் இருந்திருந்தார்னா அப்படி உயிரை விட்டிருப்பார். நான் ஆடிய சுவாதி இதில் வந்து சிதம்பரத்தில் நடந்து கொண்டிருக்க ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் அப்போ அங்கே போயிருந்தேன். சபாபதி திருவாவூர்துறை சபாபதி ஓதுவார் அரியானை எடுக்கிறார். எடுத்து ஒரே ஒரு சொல்லு தான், அரியானை கமகம் பிடிச்சா இருப்பாருங்க. இவர் அங்கே எங்கேயோ உட்காந்து அவர் எப்போதும் நிலக்கடலை குறைச்சிக்கிட்டே இருப்பார். அங்கேருந்து வந்தார், கையை பிடிச்சார், அண்ணே அப்படின்னார். இப்படியெல்லாம் பாடுவதற்கு தாண்டகத்தை இப்படி பாடுறதுக்கு இப்படி நம்ம திருமுறைக்கும் நீங்கள் வாய்ச்சிருக்கீங்களேன்னு மலை மலை மலைன்னு அழுதுட்டார் அவர். எனக்கு இன்றைக்கும் அது அந்த அவர் பாடினதும் இவர் வந்து கை கொடுத்து அண்ணே இன்னுமே யார் இது மாதிரி இவர் பாடுவார். இவர் எப்போதும் கட்சி சாயில் தான் பாடுவார். ஆனாலும் கூட அந்த கமகத்தை வந்து இப்படி பிடிச்சி யாரும் செய்யலையேன்னு அவர் சொன்னது இன்றைக்கும் அது நினைவில்லை. அப்படிலாம் இன்னொருத்தவங்கள் பாடுவதை என்னத்தை பாடி கேச்சான் அப்படி தான் எல்லோரும் சொல்லுவாங்க. ஆனால் மற்ற சக ஓதுவார்களை பாராட்டுகின்ற பண்பும் அவரிடம் இருந்தது. அதனால்தான் இன்றைக்கும் அவரை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இப்படியெல்லாம் பல நிகழ்வுகளில் அவர்கள் பல இடங்களில் கிராமங்கள் தோறும் அதை போன்று திருவையாற்றில் ஆடி அமாவாசை நிகழ்ச்சிக்கு தவறாமல் வந்து கலந்து கொள்வார். அவருடைய தாயார் வழி ஊர் அது. அதே போன்று சிதம்பரம் ஆடி சுவாதிக்கு கடைசி ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக தான் அவர் வருவது, உடல்நிலை காரணமாக வர முடியாமல் இருந்ததை தவிர அதுக்கும் தவறாமல் ஆடி சுவாதிக்கும் வந்து பாடுவார். அவர் உள்ளார சபையில் ஆரம்பித்து நால்வர்கிட்ட வரும்போது அவர் பாட்டு கேட்கறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கும். அங்கே வந்தோடனே நட பெயர்வில் இப்போ இங்கே குழந்தைங்க பாடினாங்களே தாயும் நீயே தந்தைன்னு அது மாதிரி அந்த அங்கே அந்த பாட்டை பாடுவார். நடபயிறவில் அந்த ரெண்டு பாட்டு தான் அங்கே பாடுவார். காயமே கோயிலாக இந்த தாயும் நீயே தந்தை நீயே ரெண்டுத்தையும் அது கேட்டவுடனே அப்படியே கூட்டம்லாம் கலைஞ்சிடும். அதுக்காகவே அப்படி ஒரு கூட்டங்கள் இருந்தது. அவர் அரசவை கலைஞராகவும் விளங்கினார். இசை பேரறிஞராக விளங்கியவர்கள். நம்முடைய தர்மியாதினத்தின் சார்பிலே அவருக்கு திருமுறை கலாநிதி விருது கொடுத்தது. அன்றையும் இங்கே முன்னே குறிப்பிட்டது போன்று ஓதுவார்களையெல்லாம் 24வது சன்னிதானம் காலத்திலே தேவார பாடசாலை தான் முதலாவதுக பிறந்த குழந்தை. அது பிறந்து 6 மாதம் கழித்து தான் வேத சிவாகம குழந்தை பிறந்தது. அதனால் அந்த பாடசாலை முன்னதாகவும்
இது 6 மாதம் பின்னதாகவும் பிறந்த குழந்தைகளாக இரண்டும் நம்முடைய ஆதீனத்திலே தயார் செய்யப்பட்டது. கோயில் பூசைக்காக ஆகம சீலர்களையும் திருமுறை பன்னிசை பாடுவதற்காக திருமுறை ஓதுவாமூர்த்திகளையும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் திருமுறைகளை அவர் இருக்கும்போது 25வது சன்னிதானம் காலத்திலிருந்து இன்னார், அப்புறம் 26வது சன்னிதானம் பன்னோட திருமுறை படித்தவர்கள் அவர்கள். விருத்தாசலம் செட்டியார் பாடசாலையிலே அவர்கள் படித்து ஓதுவாராக இருந்தவர்கள். ஆனால் ரெண்டு பேரும் தான் இங்கே வந்தாங்க. சென்னைக்கு வந்து சமய பிரச்சார நிலையம் ராஜாஜியினால் தொடங்கப்பட்ட இந்த சமய பிரச்சார நிலையத்துக்கு அடைஞ்சு போன சன்னிதானம் முதல் தம்பிரானாக வந்தார்கள். இவர் முதல் ஓதுவாராக இங்கே வந்து பணியாற்றினார்கள். இங்கே வந்தால் அவர்களெல்லாம் அவரிடம் பயின்றவர்கள். இப்படி இங்கே வந்து பிறகு ரெண்டு பேருக்கும் சண்டை வரும். ஆனாலும் உடனே அங்கே 25வது சன்னிதானத்தில் வர சொல்லி ரெண்டு பேர்ட்டையும் எதுவும் கேட்காது, வந்து 1 மாதம் தங்க வச்சுட்டு போக சொல்லு. அதிலே அவங்க ரெண்டு பேரும் சமாதானம் ஆகிடுவாங்க. அப்போல்லாம் வெறும் 25 ரூபா தான் சம்பளம். அப்படி முழுமையாக பணத்துக்காக அவர் அந்த திருமுறைக்கு என்று ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் பாராயணம் செய்யாமல் பேசுவதில்லை உண்ணுவதில்லை என்கிற கொள்கையை கொண்டு வாழ்ந்தவர் நம்முடைய இசை பேரறிஞர் தர்மபுரம் சாமிநாதன் அவர்கள். அவருடைய பரிபூர்ணமான பிறகு மதுரையிலே ஒரு விழா நடந்தது. அங்கே பேசிய மூத்த ஓதுவார்கள் அவர் இதான் அவர் சொன்னார்கள், இந்த தர்மபுரம் சாமிநாதன் மடத்தை விட்டு வெளியில் வந்துட்டால் புகழ் வரும் என்று சொன்னாங்க. அதனால தான் அவர் வெளியில் வந்த பிறகு தான் அவருக்கு புகழ் கிடைச்சிதுன்னு சொன்னாங்க. அதுக்கு எல்லோரும் சேர்ந்து கை தட்டினாங்க. அடுத்து நான் பேசினேன், ஒரு பொண்ணு பிறந்தகத்திலே இருந்தால் அதுக்கு பெருமை கிடையாது. நாற்றங்காலை பறித்து வேறு இடத்துல நட்டால் தான் அந்த பொண்ணுக்கு பெருமை. ஆனால் அவர் போனவுடனே பெருமைன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படின்னா அவர் பேரம் எடுத்துருக்கணும்ல. கடைசி வரைக்கும் அவர் தர்மபுரம் சாமிநாதன் என்றதை கையெழுத்தே அப்படி தான் போடுவார். மற்றவங்க கொடுத்த பேர் இல்லாது தான் கையெழுத்து போடுகின்ற போது தானாக பா சாமிநாதன் என்று தான் கையெழுத்து போடுவார். அப்படி அப்படினால் அவர் வந்து அதை பேரை எடுத்துருக்கணும், பேரை எடுக்கலை. ஆகினால் ஒரு பெண் அடுத்த வீட்டுக்கு போய் வாழ்ந்தால்தான் அது எப்படி பெருமை உடையவளாக பெண்ணுக்குரிய கற்பு இருக்கிறதோ அதே போன்று தர்மபுரம் நாற்றங்காலில் பயின்ற பிள்ளை வெளியிடத்திலே சென்று புகழ்பாட்டி இருக்கிறது. அதுதான் உண்மை. அதனால் அவர் சொல்வார், தர்மபுரத்தில் பதரை போட்டால் கூட முளைக்கும் என்று சொல்வார்கள். அப்படிதான் தர்மபுர ஆதீனத்தில் அவர் வருகின்ற போது எதுவும் படித்துக்கவில்லை. இங்கே வந்து இந்த இலக்கண சுத்தோடும் சொல் சுத்தோடும் பாடுகின்ற ஒரு ஆற்றல் அவருக்கு கிடைத்தது. அப்படிப்பட்ட தர்மபுரம் சாமிநாதன் அவர்கள் 24வது சன்னிதானம், 25வது சன்னிதானம், 26வது சன்னிதானம், நாமும் அவரோடு 4 சன்னிதானங்களை பார்த்தவர்கள். ஒரு 100ஆண்டு விழாவுக்குள் அவர்கள் கண்டு பல பிரச்சனைகளையும் தீர்வு கண்டவர்கள். ஓதுவாமூர்த்திகளாக இருந்து அவர்களுடைய விருப்பத்தின் காரணமாகவே இதுக்கு உரை இல்லாமல் இருக்கிறதே என்று வரும்போதெல்லாம் சொல்லுவார். அதை உரை எழுதக்கூடாது என்று ஒரு மரபு இருந்தது. அதை முதலாவதாக மாற்றுவதற்காக தான் நம்முடைய ஆதீனத்தில் 17,000 பக்கங்கள் கொண்ட 16 வால்யூமாக திருமுறைகளை நூல் வடிவத்திலேயும் கொடுத்தோம். ஓலை வடிவத்திலே ஓலைச்சுவடியிலேயும் எங்களிடம் திருமுறை இருக்கிறது, நூல் வடிவத்திலேயும் எங்களிடம் தாளிலேயும் திருமுறை இருக்கிறது, செப்பேட்டிலேயும் திருமுறை இருக்கிறது, இப்போது கைபேசியிலேயும் முன்னே குறிப்பிட்டது போன்று ஆப் அதையும் உருவாக்கியிருக்கிறோம். அதையும் 14 மொழிகளில் மொழிபெயர்த்திருக்கிறோம். எல்லோரும் சேர்ந்து அதை படிக்கலாம், உழைப்பு பார்க்கலாம். அந்த அளவிற்கு திருமுறைக்காக அவர்கள் நம்முடைய நீதி அரசர் குறிப்பிட்டது போன்று திருமுறைகள் எல்லாம் செய்யும் நமக்கு. ஆனால்தான் திருமுறைகளோ தாய் என்று சொன்னார். நம்ம இன்றைக்கு துறவரத்துக்கு
ஆற்றுப்படுத்தியதும் திருமுறைதான். அதை அவர் அதிலே எழுதியிருப்பார். அந்த கடிதத்தில் அவர் எழுதுகிறார், இந்த பிள்ளை வந்து துறவரம் அவரே விரும்பி வந்தது, அதனால் அதை நீங்கள் ஏற்று போட்டு நின்று சன்னிதானத்துக்கு எழுதின கடிதத்தை அவர்கள் பாதுகாத்து வச்சிருவார். அப்போது நான் நடந்து போகின்ற போது பேப்பர் கிடைக்கும், அதை எடுத்து படிக்கிற பழக்கம். அதில் கிடைச்சது தான் தந்தையார் தாயார் உடன் பிறந்த, என்னை பார்த்து அந்த பாட்டு பாடுவார் அவர், தந்தையார் தாயார் உடன் பிறந்தார் தாரம் யார் புத்திரர் யார் தாம் தாம் யாரே வந்தவாரெங்கனோ போமார் ஏதோ மாயமாம் இதற்கேது மகிழ வேண்டாம் சிந்தையீர் உமக்கொன்று சொல்ல கேண்மின் திகழ்மதியும் வாளரவும் திளைக்கும் சென்னி எந்தையார் திருநாமம் நமச்சிவா என்று எழுவார்க்கு இருவு சிம்பில் இருக்கலாமே. இந்த பாட்டு கிடைக்கலன்னா நம்ம இந்த நிலைக்கு வந்திருக்க முடியாது. ஆகினால் திருமுறை நம்மையும் வாழ்வித்தது, வாழ்வித்தவர்களையும் வாழ்த்துகிறது இந்த உடம்பு. அதனால் அவர்களுடைய பணி என்றைக்கும் நிலைத்த பணியாக குரல் மூலம் மக்களுக்கு சென்று திருமுறையை பரப்பிய பா சாமிநாதன் அவர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு விழா எடுக்கின்ற அவருடைய அடியவர் பொட்டாளம் ஆறுமுகம் உள்ளிட்ட குழுவினருக்கும் அவரை சார்ந்து இதற்காக 3 நாட்கள் விழாவில் கலந்து கொண்ட பெரியவர்களுக்கும் அனைவருக்கும் எல்லா நலன்களும் வளன்களும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த நூல்கள் எல்லாம் ஒற்றும் உரை சான்ற நூலும் மன்னர்க்கு தெற்றன்க என்கின்ற வகையில் நூல்கள் எல்லாம் வெளியிடப்பட்டிருக்கிறது. அவற்றை பற்றியெல்லாம் ஆய்வு செய்து பேசியிருக்கிறார்கள். அனைவரும் கண்டுகளித்த உங்கள் அனைவருக்கும் எல்லா நலன்களும் வளன்களும் கிடைக்கும் என்று பிரார்த்தித்து ஆசீர்வதிக்கின்றோம்.